அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி அருகே விஏஓ கொலை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை 2 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு மதுரை செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். கருணாகரன், வழக்கு குறித்த விவரங்கள் என்ன, உத்தரவின் விவரங்கள்? ஆம் காயத்ரி, அதாவது வந்து மணல் திருட்டு குறித்து புகார் அளித்த விஏஓ கடந்த மாதம் லூது பிரான்சிஸ் படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கை முக்கியத்துவம் கருதி இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று தூத்துக்குடியைச் சேர்ந்த பொன் காந்திமதியநாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கின் முக்கியத்துவத்தையும் கருதி நான் கீழ்கண்ட உத்தரவை பிறப்பிக்கிறோம். எவ்வாறு என்றால், இந்த வழக்கை விசாரிக்கும் விசாரணை அதிகாரி 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து குற்றச்சாட்டை பதிவு செய்து அதனுடைய அறிக்கையை தூத்துக்குடி மாவட்ட நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த 3 வாரத்திற்குள் அவர் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பித்த நாளில் இருந்து 2 மாதத்திற்குள் நாள்தோறும் இந்த வழக்கை விசாரணை நடத்தி வழக்கு விசாரணை முடிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்கள் கொடுக்கும் இதுக்கும் மனு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த வழக்கு விசாரணை 2 மாதத்திற்குள் முடிக்க உத்தரவிட்டார் காயத்ரி. நன்றி கருணாகரன், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.